டீர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பய கிங்டம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கிங்டம் அனிமேலியா லெசனில் காடேட்டோடைய ஸ்மால் இன்ட்ரட்ஷன் பார்த்தோம் இந்த வீடியோவில் அந்த காடேட்டோடைய த்ரீ சஃபைலம் அதாவது யூரோ காடேட்டா செஃபலோ காடேட்டா வேர்டிபேட்டா பற்றி டீடெயிலாக பார்க்கலாம் வாங்க நம்ம லாஸ்ட் வீடியோவில் காடேட்டா உடைய சஃப் ஃபைலம் அதனுடைய கிளாசிஃபிகேஷன் பற்றி டீடெயில் பார்த்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு சப்ஃபைலமான யூரோ கார்டேட்டா டியூனிகேட்டா பற்றி பார்க்கலாம் யூரோ காடேட்டாங்கிறது ஒரு க்ரீக் வேர்டு யூரோ மீன்ஸ் டெய்ல் அப்படின்னு அர்த்தம் வால் அப்படின்னு அர்த்தம் கார்டு மீன்ஸ் நோட்டோ கார்டு யூரோ டெய்லில் நோட்டோ கார்டு இருக்கிறதுனால தே ஆர் கால்டஸ் யூரோ காடேட்டா ஆர் டியூனிகேட்டா டியூனிகேட்டா அப்படிங்கிறது ஒரு மெம்பரைன ஸ்ட்ரக்சர் அது அதனுடைய பாடி என்கவர்ட் பை டியூனிக் அப்படிங்கறதுனால தே ஆர் கால்டர் ட்யூனிக் கேட்டா தேர் எக்ஸ்க்ளூசிவ்லி எல்லாமே வந்து மெரேன் அனிமல்ஸ் அதாவது கடல்வாழ் உயிரினங்களாகத்தான் இருக்குது அதை காமன்லி கால்டர்ஸ் சி அதை ஜென்ரலாக சி ஸ்குவட்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இது எல்லாமே மோஸ்ட்லி செஸ்ஸைலா இருக்குது செசைல் மீன்ஸ் பாறைகள்லையோ மண்லயோ அட்டாச் ஆகி அட்டாச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கு சம் பெலாஜிக் ஆர் ஃப்ரீ ஸ்விங் பெலாஜிக் அல்லதுனா நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணிட்டு மிதந்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற உயிர்கள் சில இருக்குது எக்ஸிஸ்டர்ஸ் சாலிடரி சாலிடரி மீன்ஸ் சிங்கிளா இண்டிவிஜுவல் உயிரியா தனித்தனியாக கூட வாழக்கூடியதாக இருக்குது அண்ட் காலனியல் ஃபார்ம்ஸ் கூட்டமாக சேர்ந்து சேர்ந்து கூட வாழக்கூடிய பாடி அன் செக்மெண்டட் பாடி வந்து அன் செக்மெண்ட்டா இருக்குது கவர்டு பை அ டெஸ்ட் ஆர் டியூனிக் டெஸ்ட் அல்லது டியூனிக் அப்படிங்கறதுனால தான் இது பாத்தீங்கன்னா இந்த பாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர்ட் ஆயிருக்கு இல்லையா அதனால தான் தேர் கால்டஸ் டியூனி கேட்டா அதனால தான் டியூனிகேட்டா அப்படின்னு சொல்லி அதை அழைக்கிறவங்க அடல்ட் ஃபார்ம்ஸ் ஆர் சாக் லைக் சேக் மாதிரியான ஒரு அமைப்பு உண்டதாக இருக்குது இதுல சீலோம் இல்ல சீலோம் இஸ் ஆப்சென்ட் பட் ஹாஸ் அன் ஏட்ரியல் கேவிட்டி சரவுண்டிங் த ஃபேரிங்ஸ் ஃபேரிங்ஸ சுத்தி ஏட்ரியல் கேவிட்டி அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கேவிட்டி மூலமா வெளியே ஓப்பன் ஆகுது இதுல நோட்டோ கார்டு பிரசன்ட் ஆயிருக்குது எப்போ டெய்ல் ரீஜன்ல லார்வல் ஸ்டேஜ்ல இருக்கிற டெய்ல் ரீஜன்ல மட்டும்தான் நோட்டோ கார்டு பிரசன்ட் ஆயிருக்குது ஹென்ஸ் தேர் கால் தூரோ கார்டேட்டா டெய்ல்ல டெய்ல் ரீஜன்ல மட்டும் நோட்டோ கார்டு இருக்கிறதுனால யூரோ கார்டேட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க

அந்த காடேட்டாக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குது சிங்கிள் டார்சல் இஸ் இன் த அடல்ட் அடல்ட்ல அந்த டார்சல் வந்து சிங்கிள் டார்சல் கேங்க்லியானா கன்வெர்ட் ஆயிடுது மோஸ்ட்லி ஹெர்மோப்ராடேட்ஸ் ஹெர்மோப்ராடேட்ஸ் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் தனித்தனியாக கிடையாது சேம் இண்டிவிஜுவல் தான் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் உருவாக்கும் அதனால தான் அதை ஹெர்மோப்ராடேட் அப்படின்னு சொல்கிறோம் டெவலப்மெண்ட் இன்டெரக்ட் இன்டெரக்ட் மீன்ஸ் ஒரு லார்வல் ஸ்டேஜ் இருக்கு அந்த லார்வல் ஸ்டேஜுக்கு பேர் டேட் போல் லார்வா வித் கார்டேட் கேரக்டர்ஸ் கார்டேட் கேரக்டர்ஸ் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் அக்கார்டு இதுதான் டேட் போல் லார்வோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க இதில் நோட் அக்கார்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அதுக்கு மேலே ஒரு நர்வ் கார்டு இந்த பிளாக் கலர்ல இருக்கிறது நோ கார்டு அது கீழே ப்ளூ கலர்ல இருக்கிறது நோட்டா கார்டு ரெண்டுமே பிரசன்ட் ஆகி இருக்கிறது இதுல டேட் போல் ஆர்வால இதுல இன்னொரு ஸ்பெசிபிக் கேரக்டர் என்ன அப்படின்னா ரெட்ரோக்ரஸிவ் மெட்டமாபாசிஸ் சீன் ரெட்ரோக்ரஸிவ் மெட்டமாபாசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு கேரக்டர்ல இருந்து ஒரு நார்மல் கேரக்டரா அது கன்வெர்ட் ஆகிருது அதாவது ஒரு காடேட்டாவுடைய கேரக்டர் அதுல லார்வல் ஸ்டேஜ்ல இருக்கு ஆனா அது க்ரோ ஆகும் போது மெச்சூர் ஆர்கனிசமா கன்வெர்ட் ஆகும்போது அதனுடைய அந்த காடேட்டட் கேரக்டர் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் ஆகி ஒரு நார்மல் உயிரியா உருவாகுது அதனால தான் இதை ரெட்ரோகிரஸ் மெட்டமாஃபாசிஸ் அப்படின்னு சொல்றேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நோட்டக்காடு இருக்கு இந்த டேட்போல் லார்வா வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங்காக இருக்குது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா அது க்ரோத் ஆனது எங்கேயாவது போய் அட்டாச் ஆகும் அதாவது பாறைகளில் அட்டாச் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக செசைல் லைஃபை கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ அதனுடைய டெய்ல் ரீஜன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் மறைய ஆரம்பிச்சு அதில் இருக்கிற நோட்டக்காடு நேவ் கார்டு எல்லாமே மறைய ஆரம்பிக்கும் டிஸ்அப்பியர் ஆனதுக்கு ஒரு கம்ப்ளீட் அடல்ட்டா அது கன்வெர்ட் ஆயிருது அப்போ அதுக்கு நோட்டோ கார்டு அல்லது நோ கார்டு இந்த ரெண்டுமே இல்லாம போயிடுது இதை தான் ரெட்ரோகிரஸ் மெட்டமாஃபாசிஸ் அப்படின்னு சொல்றோம் ஹீரோ காடேட்டாவுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா அசிடியா சல்பா டோலியோலம் இதெல்லாம் இதனுடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தி செகண்ட் சப்ஃபைலம் இஸ் செஃபலோ காடேட்டா செஃபலோ இட் இஸ் எ லேட்டின் வேர்ட் செஃபலோ மீன்ஸ் ஹெட் காடோ மீன்ஸ் நோட்டோக்கார்டு ஹெட்ரிஜனில் நோட்டக்கார்டு இருந்ததுன்னா தையார் கால்ட செஃபலோ காடேட்டா இதுக்கு தையார் ஆல் மரேன் ஃபார்ம்ஸ் இந்த செஃபலோ காடேட்டாவில் இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸும் மரென்ஸ் கடல் வாழ் உயிரின்களில் தான் இருக்குது ஃபவுண்டன் ஷேலோ வாட்டர்ஸ் ஆழம் குறைவான பகுதிகளில் வாழுது லீடிங்க பரோ மோட் ஆஃப் லைஃப் ஏதாவது குழிகளில் ஓட்டைகளில் பரோல தான் இது லீவ் பண்ணுற மாதிரியான வாழ்க்கையை இருக்கு ஸ்மால் ஃபிஷ் லைக் சீலமேட் ஃபார்ம்ஸ் அதாவது இது பார்க்கறதுக்கு சிறிய மீன் போன்ற அமைப்புடையதாக இருக்குது இது நம்ம காடேட்டான கேரக்டர்ஸ் என்னெல்லாம் நோட்டோ கார்டு டார்சல் ட்யூபுலா நோ கார்டு ஃபேரிங்கல் கில்ஸ் இந்த த்ரீ மெயின் கேரக்டர்ஸ்மே இதனுடைய த்ரூ அவுட் லைஃப்ல இது பெற்று இருக்குது நமக்கு யூரோ காடேட்டால அது லார்வல் ஸ்டேஜ்ல மட்டும் தான் அந்த கார்டேட் கேரக்டர் இருக்குது அப்புறம் அடல்ட் ஆனது அது மறைஞ்சு போயிருது ஆனா இன் செஃபலோ கார்டேட்ஸ் இதுல என் வாழ்க்கை முழுவதுமாகவே காடேட்டோட கேரக்டர்ஸ் இது பெற்று இருக்குது க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டர் சிஸ்டம் இருக்கு பட் வித் ஹார்ட் ஹார்ட் இல்ல எக்ஸ்கிரிஷன் இஸ் பை ப்ரோட்டோன் எஃப்ரீடியா ப்ரோட்டோன் எஃப்ரீடியா மூலமாக எக்ஸ்க்ரீஷன் நடைபெறுது சக்சஸ் டிஃப்ரெண்ட்டாக செப்ரேட்டாக இருக்குது மேல் ஃபீமேல்னு தனித்தனியாக இருக்குது ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் வெளியில் கருவுறுதல் நடைபெறுது டெவலப்மெண்ட் இஸ் இன்டரெக்ட் இன்டரக்ட் மீன்ஸ் ஒன் சம் லார்வல் ஸ்டேஜ் இஸ் இங்கே இன் இருக்குது எதுன்னா அம்மோசீட் லார்வா அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மோசீட் லார்வா தான் ஆம்பியாக்சஸோட லார்வல் ஸ்டேஜ் இதுதான் தான் ஆம்பியாக்சஸ் அந்த செஃபலோகார்ட்டோட எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு மே இங்கே மேலே இருக்குது இல்லையா நோ கார்டு எல்லோ கலர்ல இருக்குது நோட் கார்டு அதுக்கு கீழே ப்ளூ கலரில் நோட்டை கார்டு இங்கே ஃபேரிங்கல் கிளிட் ஸ்லிட்ஸ் இந்த த்ரீ கேரக்டர்ஸுமே இதனுடைய லைஃப் ஃபுல்லாவே இருக்குது பிராங்கியோ ஸ்டோமா அப்படிங்கிறத இதனுடைய சயின்டிஃபிக் நேம் அதாவது ஜென்ரலாக ஆன்டி ஆக்சிடஸ் அல்லது லேண்ட்ஸ்லெட் அப்படின்னு கால் பண்ணுவாங்க

அப்படின்னா நம்ம குருத்தெலும்புன்னு சொன்னோம் இல்லையா நம்மளுடைய காது மூக்கு இதுலலாம் குருத்தெலும்பு இருக்கு அதை நம்மளால என்ன செய்ய முடியும் வளர்ச்சி கொளச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போனி அல்லது கார்டிலேஜினஸ் போனால இந்த நோட்டோ கார்டு ரீப்ளேஸ் பண்ணப்படும் அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல் வெர்டிபிரைட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் எல்லா வெரட்டிப்ரேட்ஸுமே கார்டேட்ஸ் ஆக தான் இருக்கும் கண்டிப்பா பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டிபிரேட்ஸ் எல்லா கார்டேட்ஸுமே வெர்டிபிரேட் கிடையாது அப்போ கார்டேட்டுக்கும் வர்டிப்ரைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் நோட்டோ கார்டு ப்ரெசென்ட்

tails feathers has கிளாஸ் நெல்ஸ் இதெல்லாம் இதனுடைய அவுட்டர் கவரிங்காக இருக்கும் ரெஸ்பிரேஷனுக்கு கில்ஸ் ஸ்கின் பக்கோஃபரிங்கல் கேவிட்டி அண்ட் லங்ஸ் இதெல்லாம் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும் வென்ட்ரல் மஸ்குலர் ஹார்ட் வயிற்று புறத்தில் கீழே தான் இதுக்கு ஹார்ட் இருக்கும் அது டூ த்ரீ ஆர் ஃபோர் சேம்பர்ஸ் ஹார்ட் ஆனது இரண்டு முதல் நான்கு சேம்பர்ஸ் உடையதாக இருக்கலாம் அல்லது கிட்னி வந்து எக்ஸ்கிரீஷனுக்கும் ஹாஸ்மோ ரெகுலேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணதாக எடுக்கலாம் இந்த மாதிரியான உயிரி எல்லாமே வேட்டு பிரேட் அப்படின்னு சொல்லுவோம்

ஆர்டிகல்ல மட்டும் பேர்ட் அப்பண்டேஜஸ் இருக்காது நேத்தோஸ்டோமேட்டா இன்க்ளூட்ஸ் ஜாட் வேர்டிபிரேட்ஸ் ஜா இருக்கிற மாதிரி வேர்டிபிரேட்ஸ் இருக்கும் வித் பேர்ட் அப்பண்டேஜஸ் இங்க அப்பண்டேஜஸ் பேரா இருக்கும் தென் ஏகனத்தை பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு பர்சிஸ்ட் இன் த அடல்ட் அடல்ட்ல மட்டும்தான் நோட்டோ கார்டு இருக்கும் பட் நேத்தோஸ்டோமேட்டாவில் பார்த்தீங்கன்னா நோட்டோ கார்டு இஸ் ரீப்ளேஸ்டு பார்ட்லி ஆர் ஹோலி பை த வேர்டிபிரல் காலம் எம்பிரியானி ஸ்டேஜ்ல இருக்கிற நோட்டோ ஆனது கொஞ்சம் மெச்சூர் ஆர்கானிசம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து பார்ட்லி ஆகவோ அல்லது

பிஸஸ் ரெப்டீலியா மேமல்ஸ் எல்லாமே வந்திரும் பிசஸ்ல என்னென்ன மாதிரி பிசஸ் அப்படின்னு சொன்னா இதுல வந்து அக்வாட்டிக் அக்வாட்டிக் ஃபிஷஸ் எல்லாமே இந்த பிஷ்ஷஸ் அப்படிங்கிற இந்த கிளாஸில் வந்துடுது இந்த பிஷ்ஷஸ் இன்க்ளூட்ஸ் கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அந்த ஃபிஷஸ்லேயே டூ கிளாஸஸ் இருக்குது என்னென்னலான்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அல்லது கான்ட்ரிக்ஸ்தைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் போனி ஃபிஷ்ஷஸ் போனி இருக்கிற ஃபிஷ்ஷஸ் அல்லது ஆஸ்டெக்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான எல்லா கிளாஸையும் உள்ளடக்கியது தான் இந்த நேத்தோஸ்டோமேட்டா ஏக்நேத்தா நேத்தோஸ்டோமேட்டா நீங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிங் சிங்கிள் கிளாஸ் தான் சைக்ளோஸ்டோமேட்டா மட்டும்தான் இருக்கு நேத்தோஸ்டோமேட்டால ஜாடு பிஷஸ் பிசஸ் டெட்ராபோட்ஸ் எல்லாமே நேத்தோஸ்டோமேட்டா கீழே வந்துரும் ஏக்னேத்தவோட சிங்கிள் கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா பற்றி பார்க்கலாம் சைக்ளோஸ் மீன்ஸ் சர்க்கிள் ஸ்டோமேட்டா மீன்ஸ் மவுத் இது ஒரு கிரீக் வேர்டு சர்க்கிளான மவுத்தை உடைய எல்லா மீன்களுமே சைக்ளோஸ்டோமேட்டா அப்படிங்கிற இந்த கிளாஸ்ல வந்துடும் எல்லா மெம்பர்ஸுமே பிரிமேட்டிவ் அதாவது ரொம்ப பழைய முன்னாடி காலத்திலே இருக்கிற ஒரு பழைய பிரிமேட்டிவான ஆர்கானிசம்ஸ் எல்லாமே சைக்ளோஸ்டோமேட்டால இருக்குது வேறு பாய்க்ளோ தெர்மிக் பாய்க்லோ தெர்மிக் மீன்ஸ் அதனுடைய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல தன்னுடைய ஹீட் டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பாய்க்கிலோ தெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம் ஜா லெஸ் இதுக்கு ஜா இருக்காது அதனாலதான் இதை ஏக நேத்தா அப்படின்னு சொல்றோம் அக்வாட்டிக் வேர்டிபிரேட்ஸா இருக்குது எக்டோ பேரசைட்ஸ் அண்ட் சம் பிஷஸ் ஏதாவது பெரிய பிஷ் மேலே இந்த சைக்ளோஸ்டோமேட்டா இது பாத்தீங்கன்னா பெட்ரோமைசான் இந்த பெட்ரோமைசான் ஆனது என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு பெரிய பிஷ் மேலே எக்டோ பேரசைட்ஸ் அட்டாச் ஆகி இருக்குது அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் எல்லாம் அதுல தான் அது பெற்றுக்கும் அதனால தான் அது வந்து அதனுடைய வாயிலானது ஜாவா இல்லாம ஓவல் ரவுண்டாக இருக்குது பாடி இஸ் ஸ்லெண்டர் அண்ட் ஈல் லைக் அதனுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஈல் லைக் ஷேப் ஈல் ஈல் ஃபிஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் பேர் ஆஃப் கில் ஸ்லீட்ஸ் ஃபார் ரெஸ்பிரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா கில் ஸ்லீட்ஸ் இருக்குல்ல இதுதான் ரெஸ்பிரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இது சிக்ஸ் டு ஃபிஃப்டீன் பேர்ஸ் இருக்கும் இந்த சைடு எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் அந்த சைடும் இருக்கும் மவுத் சர்க்குலர் வித்தவுட் ஜாஸ் அண்ட் சக்டோரியல் பார்த்தீங்கன்னா இது என்னோட மவுத் பாத்தீங்கன்னா ஜாஸ் எதுவுமே இல்லை அப்படியே சர்க்குலரா இருக்கு இது இது உள்ள பாத்தீங்கன்னா நிறைய சக்கஸ் இருக்கும் இதன் மூலமாக தான் இது மத்த பிஷு மேலே அட்டாச் ஆகி அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் எல்லாம் சக் பண்ணி எடுத்துக்கும் ஹார்ட் இஸ் டூ சேம்பர்ட் அதோட இதயமானது ஃபிஷ்ஷில் இருக்கிற எல்லா ஃபிஷுக்குமே டூ சேம்பர்டு ஹார்ட் தான் அண்ட் சர்க்குலேஷன் இஸ் க்ளோஸ்டு டைப் க்ளோஸ்ட் சர்க்குலேஷன் பேர்ட் அப்பண்டேஜஸ் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஃபின் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லை பின்னால் மட்டும் கா காடல் ஃபின் மட்டும் இருக்குது மற்றபடியான இங்கே இந்த பெரிய ஃபிஷ்ஷுக்கு இருக்கிற மாதிரியான பேர்ட் அப்பண்டேஜஸ் இங்கே இல்லை சைக்ளோஸ்டோமேட்டோடைய கிரேனியம் அண்ட் வேர்டிபிரல் களமார் கார்டிலேஜினஸ் ஆ இருக்கும் இது வந்து குருத்தெலும்பாக ஆக்கப்பட்டுள்ளது சைக்ளோஸ்டோம் சார் மரேன் பட் மைக்ரேட் டு ஃப்ரெஷ் வாட்டர்ஸ் ஃபார் ஸ்பானிங் இது முக்கியமான ஒரு பாயிண்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சைக்ளோஸ்டோம்ஸ் எல்லாமே தான் கடல்வாழ் உயிரிகளாக இருக்குது ஆனால் தே எக்ஸிபிட் அனாட்ராமஸ் மைக்ரேஷன் அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னா இது இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு மைக்ரேஷன் ஆகிறது பெருதுலாம் அனாட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சில ஆர்கானிசம்ஸ் வந்து ரிவர்லருந்து சீக்கு மைக்ரேட் ஆகும் ஸ்பானிங்காக அதை நம்ம கேட்டாட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஸ்பானிங்க்காக இந்த மைக்ரேஷன் நடக்குது அனாட்ராமஸ் மைக்ரேஷன் என்னென்ன டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா பெட்ரோமேசான் இந்த பெரிய ஃபிஷ் பார்க்காதீங்க இந்த சின்னதா இருக்கு இல்லையா அது கூட எக்டோ பேரசைட்டா இருக்குது இல்லையா இதான் பெட்ரோமைசான் இது என்ன ஆகும் அப்படின்னா சட்டன் ஸ்டேஜ்ல என்ன செய்யும் ரீப்ரொடியூஸ் பண்ணும் ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த என்ன செய்யும்னா ரெண்டு உயிரிகளுமே ரீப்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்பானிங்க அப்புறமா இறந்துரும் இறந்ததுக்கு அப்புறமா எங்கே முட்டை விட்டுட்டு போகிறோம் இல்லையா பரோஸில் தானே இதெல்லாம் லீவ் பண்ணுது அந்த பரோஸில் முட்டை விட்டுட்டு போனதுக்கப்புறமா இளம் உயிரிகளானது அங்க அங்கே வளர ஆரம்பிக்குது இந்த லார்வல் ஸ்டேஜுக்கு என்ன பேர் அப்படின்னா அம்மோசிட் லார்வா அப்படின்னு சொல்கிறோம் இந்த அம்மோசிட் லார்வானது கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் க்ரோத் ஆனதுக்கு அப்புறமா அது என்ன செய்யும்னா திரும்பவும் இங் இது வந்து ஆக்சுவலாக எங்கே நடக்குது அப்படின்னா ரிவரில் நடக்குது ரிவரில் தான் இந்த இந்த குரோத் இருக்குது அமோசிட் லாரோட குரோத் அதுக்கு அப்புறமா இந்த மைக்ரேட் டு த சி சிக்கு அது தன்னுடைய இடப்பெயர்ச்சியை நடத்துவோம் இதை தான் நம்ம அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறமா இந்த அமோசிட் லார்வா மெட்டமாஃபாசிஸ்க்கு அப்புறமா சீக்கு ரிட்டர்ன் ஆறுது இதை தான் நம்ம அனட்ராமஸ் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அனட்ரா இது தான் அமோசிட் லார்வோட ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோங்க இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா பெட்ரோமைசான் லேம்ப்ரே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அண்ட் மிக்சிங் ஹேக் பிஸ் எல்லாமே சைக்கிளோ ஸ்டோமேட்டோ எக்ஸாம்பிள் தென் நாத்தோ ஸ்டோமேட்டோல டூ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் சொன்னோம் இல்லையா கான்ட்ரிக்டைஸ் காண்ட்ராக்டைஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷுன்னு சொன்னோம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் கான்ட்ரோஸ் மின்ஸ் கார்டிலேஜ் கார்டிலேஜ் அப்படின்னா குருத்தெலும்பு இக் திஸ் ஃபிஷ் ஃபிஷ்ஷு குருத்தெலும்பு உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாமே காண்ட்ராக்ட் டைஸில் வந்துடுது இது ஒரு க்ரீக் வேர்டு தே ஆர் மெரீன் ஃபிஷ்ஷஸ் வித் த கார்ட்டிலேஜினஸ் நோட்டோக்கார்டு இதனுடைய நோட்டோக்கார்டு வந்து கார்ட்டிலேஜினஸாக இருக்கும் பர்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் லைஃப் அது முழு லைஃப்லையுமே அது கார்ட்டிலேஜினஸாக தான் இருக்கும் போனியாக அது கன்வெர்ட் ஆகாது ஸ்கின் இஸ் tough covered by டெர்மல் placoid scales ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது இதில் placoid ஸ்கேல்ஸ் தான் இந்த காண்டிக் ஸ்கேல்ஸோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது பார்த்தீங்கன்னா மண் மாதிரி நீங்கள் shark ஃபிஷ் எல்லாம் வாங்கியிருப்பா சுராமின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த fish எல்லாம் பார்த்துருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கின்னில் அப்படியே ரஃபாக இருக்கும் தட்டு பார்த்தா sand அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம பிளக்காய்டு ஸ்கேல்ஸ்னு சொல்கிறோம் இதுதான் பிளக்காய்டு ஸ்கேல்ஸோட ஸ்ட்ரக்சர் அதனால் அதனோட ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பா இருக்கும் த காடல் இஸ் ஹெட்டிரோ சர்க்கிள் ஹெட்டிரோ சர்க்கிள் மீன்ஸ் செமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி இது பாத்தீங்கன்னா இது வந்து ஹோமோ சர்க்கல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபின் காடல் ஃபின் அப்படின்னா வால் துடுப்புன்னு சொல்லுவோம் இந்த வாலில் பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியும் நம்மளால் மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்குது இது ஹோமோ சர்க்கல்னு சொல்கிறோம் பட் இந்த ஷார்க் ஷார்க்கு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள காடல் ஃபின் கொஞ்சம் பெருசாக லென்த்தியாக இருக்கும் கீழே ஷார்ட்டாக இருக்கும் இதை நம்ம ஈக்குவலாக டிவைட் பண்ண முடியாது வெளிலேயும் சரி உள்ளேயும் இன்டர்னலும் சரி இது ஈக்குவலாக டிவைட் ஆகாது இங்கே பார்த்தீங்கன்னா கிராஸ் லைன் தான் இங்கே வரைகிற மாதிரி இருக்கும் இங்கே நேர் லைன் இருக்கு இல்லையா அது மாதிரி இங்கே இருக்காது இதை தான் ஹெட் ஹெட்டிரோ சர்க்கிள் டெயில் அப்படின்னு சொல்றோம் ஷார்க்கில் இந்த மாதிரியான ஹெட்டிரோ சர்க்கிள் டெயில் தான் காணப்படுது காண்ட்ரிக் டைஸில் எல்லாமே இதுதான் இருக்குது மவுத் இஸ் லொக்கேட்டட் வேண்ட்ரலி கா கீழே தான் மவுத் இருக்குது அண்ட் டீத் ஆர் மாடிஃபைட் பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் விச் ஆர் பேக்வர்ட்லி டைரக்டட் ப பற்கள் பார்த்திங்கன்னா பின்னாடி நோக்கி வளைஞ்சு இருக்கிற மாதிரியான கூர்மையான பற்கள் உடையதாக இருக்குது தேர் ஜாஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் அதனுடைய தாடைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது அண்ட் ஆர் பிரிடேஷியஸ் அனிமல்ஸ் மற்ற உயிரினங்களை மற்ற பெரிய மீன்களை கூட கொன்று சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினங்களாக இருக்கிறதுனால தான் இதை பிரிடேஷியஸ் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் கான்றிஸ்சில் ரெஸ்பிரேஷன் லேமலிஃபார்ம் கில்ஸ் மூலமாக நடக்குது ஆனால் ஒப்பர்குளம் இல்லை ஒப்பர்குளம்னா என்ன அப்படின்னா கில் கவர் அந்த நம்ம சாதா ஃபிஷ்லலாம் பார்த்தீங்கன்னா மேலே செவல் மூடி இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே இருக்காது ஜஸ்ட்டு கில்ஸ்லிட்ஸ் மாதிரியான உள்ள கில்ஸ் தான் இருக்கும் ஆனால் வெளியில் வெறும் கேப்பு தான் தெரியுமே தவிர கில் கவர் மாதிரி அங்கே இருக்காது எக்ஸ்கிரீட்ரி மீசோ நெஃப்ரிக் கிட்னீஸ் கிட்னீஸ் வந்து மீசோ நெஃப்ரிக் கிட்னிஸாக இருக்குது டூ சேம்பர்டு ஹார்ட் இருக்குது கார்டிலேஜினஸ்

இதனுடைய உடம்புல காட்டிலஜினஸ் போன்னு இருக்குது நமக்கு தெரியும் ஃபிஷஸ் ஆர் யூரியோடெலிக் இது வந்து யூரியாவை தான் இது எக்ஸ்கிரீட்ரியா வெளியிடுது இது வந்து என்ன பண்ணுதுன்னு இதனோட ஸ்பெஷல் கேரக்டர் என்னென்னா ஸ்டோர் யூரியா இன் தேர் பிளட் டு மெயின்டைன் ஆஸ்மாட்டிக் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ் அதனுடைய பாடி ஃப்ளூயிட்ஸோடைய ஆஸ்மாட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதனுடைய பிளட்ல யூரியாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இது இதனுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தே ஆர் தெமிக் ஆல்ரெடி பாய்க்கில் தெரிஞ்சுக்கினா பார்த்துட்டோம் சுற்றி இருக்கிற என்வரன்மெண்ட்டுக்கு ஏற்றாப்பில் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணிக்கும் அண்ட் விவி குட்டி இடுபவையா கிவ் பேட்டு எங்க ஒன்ஸாக இருக்குது செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஆன் பெண் தனித்தனியாக இருக்குது மேல்ஸ் மேல்ஸில் வந்து பெல்விக் பின்ஸில் என்னது இருக்குது கிளாஸ்வஸ் இருக்குது டு எயிட்டின் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் ஆக கரு உறுதலுக்காக பெல்விக் ஃபின்ஸ் பக்கத்தில் கிளாஸ்வஸ் இருக்குது எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கான்ட்ரிக்ஸ் டைஸ் வந்து ஸ்கோலியோட ஷார்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஷார்க் அப்புறம் ட்ரைகன் நம்ம சொல்றோம் இல்லையா இது பிரஸ்டிசு சாபிஷ் சானா இது சா மாதிரியே இருக்கும் ரொம்ப மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு இதெல்லாம் தான் எக்ஸாம்பிள்ஸ் ஃபிஷஸில் செகண்ட் கிளாஸான ஆஸ்டிக் ஸ்டைஸ் பற்றி பார்க்கலாம் ஆஸ்டியோ மீன்ஸ் போன் இக்திஸ் மீன்ஸ் ஃபிஷ் போனி ஃபிஷஸ் எல்லாமே எலும்புடைய மீன்கள் எல்லாமே ஆஸ்டிக் ஸ்டைஸில் இருக்குது இட் இன்க்ளூட்ஸ் போத் மெரெயின் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷாகவும் கடல் வாழ் உயிரினங்களாகவும் ஃபிஷ்ஷாகவும் இருக்குது போனி என்டோஸ்கெலிட்டன் அண்டு ஸ்பிண்டில் ஷேப்டு பாடி இதனுடைய பாடி பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப்பில் இருக்கும் எதுக்காகனா வாட்டரை கிழிச்சு ஈஸியாக ஸ்விம் பண்ணுறதுக்காக என்டோஸ்கெலிசன் என்டோஸ்கெலிட்டன் அதாவது உள்ளே இருக்கிற ஸ்கெலிட்டன் ஆனது போனியாக இருக்குது

ரெஸ்பிரேஷன் இஸ் பை ஃபோர் இலமெண்டர் கில்ஸ் அண்ட் கவர் பை ஓப்பர் ஓப்பர் ஓப்பர்குளம் அப்படின்னா செவில் மூடிகள் அப்படின்னு சொல்லியா கில் கவர் அது இதில் இருக்குது இந்த 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 இருக்குலயே இதுதான் கில் கவர்ன்னு சொல்கிறோம் இதை நம்ம பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏர் பிளாடர் இஸ் பிரசன்ட் வித் ஆர் வித் அ கனெக்ஷன் டு த கட் இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கட் கீழே இருக்கிறது கட் அலிமெண்டரி கேனல் சொல்றோம் மேல இருக்கிற இந்த ஐவரி கலர்ல இருக்கிறது தான் ஏர் பிளாடர் அல்லது ஸ்விம் பிளாடர் சொல்றோம் இது வந்து சில டைம் அலிமெண்டரி சில பிஷ்க்கு வந்து கட் கூட ஜாயிண்ட் ஆகி இருக்கலாம் சில பிஷ் ஜாயின்ட் ஆகி இல்லாமலும் இருக்கலாம் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் லங் பிஷஸ்லாம் கேஷியஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணுது இங்க ரே ஃபிஷ்ல என்ன பண்ணுதுன்னா பயான்சி பயான்சினா மிதக்குறதுக்கு அது ஃபிஷ் வந்து தண்ணில மிதந்து செல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த ஏர் படர் இது முக்கியமான கொஸ்டின் டூ மார்க் கொஸ்டின் ஹேவ் வென்ட்ரலி டூ டூ ஹார்ட் ஃபிஷஸ் எல்லாமே தான் எஸ்கிரீட்ரி ஆர்கன்ஸ் வந்து கிட்னிஸ் அண்ட் ஆர் அமோனோ டெலிக் இது முக்கியமானது நீங்கள் கான்ட்ரிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூரியோ டெலிக்கா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்கே அமோனியா தான் வந்து எக்ஸ்கிரீட்ராவா வெளியாகுது அதனால இது வேர் கால்டஸ் டெலிக் இன்னொரு முக்கியமான ஒன்வர்ட் என்னன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் வெல் டெவலப்டு லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் லைனிங்கா லைன் சென்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இதுல நிறைய நர் ஃபைபர்ஸ் அதிகமா நிறைஞ்சிருக்கும் இங்க இருந்து வெளியில இருந்து வர்ற உள்ள தண்ணி வந்துட்டு இது வெளியில ஈஸியாக போகிற மாதிரி இருக்கும் இது எதுக்குன்னா ஒரு சென்ஸ் ஆர்கன் மாதிரி தான் ஹெல்ப் பண்ணும் இது வாட்டர் குவாலிட்டியாக செக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பிளஸ் வாட்டர் வேவ்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பற்றிய செக் பண்ணுறதுக்கும் ப்ரீடேட்டார் நம்ம நோக்கி வர்றாங்களா இதை மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கோ இந்த லேட்ரல் லைன் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஹெல்ப் பண்ணுது செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஆண் பெண் அப்படின்னு தனித்தனியாக மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருக்குது எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது மோஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ஓய் பரஸ் எக்லேயிங் அனிமல்ஸாக இருக்குது இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா எக்ஸோ அதாவது ஃப்ளையிங் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம் ஹிப்போ கேம்பஸ் சி ஹாஸ் கடல் குதிரைன்னு சொல்லுவோம் இல்லையா அடுத்தது லேபியோ ரோகு அல்லது கட்லா இந்த மாதிரியான கார்பு வகையை சேர்ந்த ஃபிஷ்ஷஸ் அப்புறமா எக்கினஸ் சக்கர் சக்கர் ஃபிஷ் வந்து ஷார்க்குலலாம் சக் பண்ணி உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி சக்கர் ஃபிஷ்ஷஸ் அப்புறம் ட்ரையோஃபில்லாம் அதாவது ஏஞ்சல் ஃபிஷஸ் இதெல்லாம் இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இதுவரைக்கும் காடேட்டாவில் இருக்கிற த்ரீ செஃபைலமில் யூரோ காடேட்டா செஃபலோ கார்டேட்டா வேர்டிபிரேட்டாவில் ஃபிஷஸ் வச்சுக்கு பார்த்துருக்கோம் அடுத்தது டெட்ரபோட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thank you students, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் for வாட்சிங் bye.